ஓகே செய்திகள். முல்லை பெரியாறு பிரச்சனையில் உரிமையை காக்க தமிழக எம்பிக்கள் 39 பேரும் பதவி விலக வேண்டும், கேப்டன் விஜயகாந்த் கருத்து. கருப்பு பணம் குறித்து நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மானம் தோல்வி, பிரணாப் முகர்ஜி அத்வானி காரசார வாக்குவாதம். தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது, முல்லை பெரியாறு குறித்து முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்படும். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 65 பைசா உயர்கிறது, வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் என தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக எம்பிக்கள் 39 பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தேனியில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்து தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேனியில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கேப்டன் விஜயகாந்த், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று கடந்த 2006 வருடம் உச்சநீதிமன்றம் கூறியிருந்ததை சுட்டிக்காட்டினார். ஆனால் அதை அப்போது கலைஞர் அரசு செயல்படுத்தாமல் தவறவிட்டது என்று அவர் குறிப்பிட்டார். 2006 142 அடியாக தண்ணியை உயர்த்திக்கலாம் போது அப்ப கேரள அரசு வச்சு நாங்க புதிய டேம் கட்டணும். அப்ப கலைஞர் என்ன பண்ணிருக்கணும், 142 அடி தண்ணியை முதல்ல உயர்த்தியான்றது. அதை விட்டு விட்டு நாங்கள் திரும்ப உச்ச நீதிமன்றம் போறோம், டேம் கட்டாத டேம் கட்டாத இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு. அப்ப மக்கள் என்னையா, மக்கள் என்ன ஆடு மாடு கூட மக்களை ஏமாத்துறதுக்கா நீங்க எல்லாருக்கு? தமிழகத்தை சுற்றியுள்ள மாநிலங்களான கர்நாடக காவேரி நதியிலும் ஆந்திரா பாலாறு நதியிலும் கேரளா முல்லை பெரியாறு அணையிலும் பிரச்சனை ஏற்படுத்தி வந்தால் தேசிய ஒருமைப்பாடு எவ்வாறு வளரும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சனைகளுக்கு மத்திய அரசே முழு முதல் காரணம் என்று குறிப்பிட்ட கேப்டன், மக்கள் கம்பத்திற்கு சென்று போராடும் அளவிற்கு ஏன் தமிழக அரசு விட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். மக்கள் என்ன பிரச்சனை, இதை நம்பி தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் இருக்காங்க, கேரளாவில் எவ்வளவு மக்கள் இருக்கு, இதை சிந்திக்கணும். சரி, இன்னைக்கு போனாங்க அமைச்சர் அடிச்சு விட்டாங்க, அதனால போலீஸ் பதறதுங்கன்னு நேத்துல இருந்து உங்களுக்கு தெரியாது, என்னைய விடலைங்க, அது தெரியுமா உங்களுக்கு? நாங்க போராடி அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரனும் அந்த மாவட்டத்தில் 3 பேரும் போராடி இல்லைங்க, ஒன்னும் இருக்காது, நாங்க வந்தா கூட்டுப்போம். இவங்களை அடிச்சா மக்கள் இந்த அளவுக்கு கூடுற அளவுக்கு ஏன் அரசாங்கம் வழிவகுச்சு? மக்கள் அங்க வந்து போடி மட்டுக்கும் கும்பலிக்கும் போற அளவுக்கு எதுக்காக நீங்க விட்டீங்க? கம்பத்துக்கு கும்பலிக்கும் போற அளவுக்கு மக்கள் இதுக்காக உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் பிரச்சனைகளை பேசணும், யார் பேசணும், ஆட்சியில இருக்கவங்க பேசணும், பேசுறாங்களா பேசல? ஆக என்னடா அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, இதை நான் சொல்ல ஏறம் போச்சு. முல்லை பெரியாறு பிரச்சனையில் தமிழகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தீர்வு காண வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை காக்கப்படுவதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த 39 எம்பிக்களும் உடனடியாக தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேப்டன் கூறினார். பாண்டிச்சேரி 39 எம்பி ராஜினாமா, 39 எம்பிகள், அது காங்கிரஸ் இருந்தாலும் திமுக வரும், அண்ணா திமுக சேர்ந்த எம்பி ராஜினாமா பண்ணா நீங்க நல்லவங்க, நல்ல மனுஷன். அன்னைக்கு காவேரிக்காக 1 எம்பி மந்திரி பதவி கூட ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர் தான் வாழப்பாடி ராமு. அது மாதிரி நீங்க ராஜினாமா பண்ணி வாங்க, ஏன் நீங்க ராஜினாமா பண்ண என்ன பயமா? முல்லை பெரியாறு அணை வலுவாக உள்ளதாகவும் அது உடைந்தால் இடுக்கியில் உள்ள அணைக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி உள்ளதாகவும் தெரிவித்த கேப்டன், இந்த விவகாரத்தில் கேரள அரசு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த பிரச்சனையை கிளப்பியதாக கூறினார். எனவே இந்த அணை பிரச்சனையை முன்வைத்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் தோன்றுவதற்கு முன்பாக நதிகளை இணைக்க வேண்டும் என்றும் இதை செய்வதற்கு மத்திய அரசே முன்வர வேண்டும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்க,
120 அடி நீ சொல்லாத, 130 அடி தண்ணி இருக்கணும். காவல்துறை அதை வந்து எடுத்துக்கிறமா எடுத்துக்க கூடாதுன்னு தமிழக அரசு விளம்பரப்படுத்தி நீயும் சொல்லாத. நான் என்ன சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இடத்த எடுத்துக்கிட்டோம், முல்லை பெரியார சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், இல்லைனா எந்த போலீஸ் போனா நீங்க ஈகன்னு ராணுவத்தை நிறுத்தி. இலங்கை தமிழர் விவகாரம் போல மத்திய அரசு முல்லை பெரியாறு விவகாரத்திலும் மௌனம் காத்து வருவதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், கழக பொருளாளர் சுந்தரராஜன், கழக துணை செயலாளர்கள் ஆஸ்டின், முருகேசன், ஏ ஆர் இளங்கோவன், மாநில மகளிர் அணி செயலாளர் ரெஜினா பாப்பா உள்ளிட்ட மாநில அணி நிர்வாகிகளும், மாவட்ட செயலாளர்களும் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்தவர்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்ற பாஜகவின் ஒத்திவைப்பு தீர்மானம் தோல்வியடைந்தது. கருப்பு பணம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்புடன் கூடிய ஒத்திவைப்பு தீர்மானத்தை அத்வானி கொண்டு வந்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிரான்ஸ் நாட்டில் சுமார் 700 இந்தியர்கள் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்பதாக அந்த நாட்டு அரசு பட்டியல் ஒன்றை மத்திய அரசிடம் கொடுத்துள்ளதாகவும் அதை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாட்டில் வளர்ச்சிப் பணிகளுக்கு பெரும் தடையாக கருப்பு பணம் இருந்து வருவதாக குறிப்பிட்ட அத்வானி, மத்திய அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்றும் அப்போது குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, கருப்பு பணம் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை கொண்டு வருவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்த பிரணாப் முகர்ஜி, கருப்பு பணம் குறித்த தகவல் பற்றிய நம்பகத்தன்மை தேவை என்றும், அதன் பின்னரே அதை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்றாலும் அந்த பெயர்களை வெளியிட முடியாது என்று தெரிவித்தார். தொடர்ந்து அத்வானி மீது குற்றம் சாட்டிய பிரணாப் முகர்ஜி, உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானிக்கு இந்த விவரங்கள் தெரியாமல் போனது நமக்கு ஆச்சரியம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். இறுதியில் கருப்பு பணம் தொடர்பாக அத்வானி கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானம் தோல்வியடைந்தது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. முல்லை பெரியாறு அணையை இடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி வருவது போல் செயல்பட்டு வரும் கேரள அரசுக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் கேரள அரசின் தமிழக விரோத போக்கை கண்டிக்கவும், கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவிக்கவும் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பற்றது என்று தவறாக பரப்பப்படும் பீதியின் அடிப்படையில் தமிழகம் தனக்குள்ள உரிமையை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காது என்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லோக்பால் மசோதா விவகாரத்தில் அனைத்து கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்படும் பட்சத்தில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். லோக்பால் மசோதாவை அமல்படுத்துவது தொடர்பாக டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் லோக்பால் விசாரணை வரம்புக்குள் பிரதமர் மற்றும் சிபிஐ அமைப்பைச் சேர்ப்பது குறித்து விவாதம் நடைபெற்றது. மேலும் பிரதமரை லோக்பால் வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என பெரும்பாலான கட்சிகள் அப்போது வலியுறுத்தின. அதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர், நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதாவை கருத்து ஒற்றுமை அடிப்படையில் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே டெல்லியில் வரும் 27 தேதி முதல் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கூறியிருந்த அண்ணா ஹசாரே தனது உண்ணாவிரதத்தை மும்பை ஆசாத் மைதானத்திற்கு மாற்றியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 65 காசுகள் உயர்த்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளது. இதையடுத்து நாளை மறுநாள் முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதாக காரணம் காட்டி பெட்ரோல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது அதிகரித்து வருகிறது. தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போதிலும் பெட்ரோலுக்கான விலையை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து நாளை அமைச்சரவையில் விவாதிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததும் வரும் 16 தேதி முதல் புதிய விலை அமலுக்கு வரும். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் நடந்துள்ள முறைகேடுகளில் ப. சிதம்பரத்திற்கு சம்பந்தம் இருப்பதாக கூறி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று பாஜக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய 15 நாளான இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் பல கேள்விகளை எழுப்பினர். இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் முற்பட்ட போது அவருக்கு எதிராக பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். குறிப்பாக ஹரித்வாரில் யமுனை நதியில் ஏற்பட்ட நெரிசல் சம்பவம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க முயன்றபோது பாஜக உறுப்பினர்கள் ப. சிதம்பரத்தை பேச விடாமல் அமளியில் ஈடுபட்டனர்.
ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருப்பதாக பிரதமர் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்திருந்தும் அதை மீறி ப. சிதம்பரம் ஒதுக்கீடு செய்ய உத்தரவு பிறப்பித்ததால் ஊழல் நடந்ததாகவும், எனவே ப. சிதம்பரம் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பாஜக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடு சீனா என்று மக்களவையில் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய சீனா இடையே மோதல் ஏற்படும் என்று வெளியான தகவல்களை அவர் மறுத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது நடந்து வருகிறது. கருப்பு பணம், விலைவாசி உயர்வு, லோக்பால் மசோதா மற்றும் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு ஆகியவை குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் லோக்பால் மசோதாவை இந்த கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. குளிர்கால கூட்டத்தொடரின் 15வது நாளான இன்று அவை கூடியதும் இந்திய சீன உறவு குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கம் அளித்தார். இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான சீனாவுடன் நல்லுறவு நீடிப்பதாகவும், எல்லை பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவை தாக்க சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், அதற்காக எல்லைப் பகுதிகளில் ராணுவத்தை குவித்து வருவதாகவும் முலாயம் சிங் தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்து பேசிய பிரதமர் அவ்வாறு ஒரு சூழல் இதுவரை ஏற்படவில்லை என்று உறுதியளித்தார். There are problems on the border, but by and large, the border remains peaceful. Peace and tranquility has been maintained in the border area. இதற்கிடையே வெளிநாடுகளில் முடங்கிக் கிடக்கும் கருப்பு பணத்தை மீட்டு வருவது தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர பாஜக திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ராகுல் காந்தி தனது பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு மக்களவை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். கூடங்குளம் அணு உலை தொடர்பான ஒப்பந்தம் ரஷ்யாவில் கையெழுத்தாக இருக்கிறது. இதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவாகி வரும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்திக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். பல கட்டங்களாக உண்ணாவிரத போராட்டம், கடையடைப்பு, கடல் முற்றுகை போன்ற போராட்டங்களில் இந்த பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி நாளை நடைபெறவுள்ள தமிழக சட்டசபையின் சிறப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று போராட்டக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைப் பெரியாறு பிரச்சனையோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையிலும் இது வேண்டாம், தமிழ் மண்ணிலே இது வேண்டாம் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு தீர்மானம் இயற்றுங்கள் என்று கோரியிருக்கிறோம். அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் நேற்று நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை தொடர்ந்து இந்தியாவில் மேலும் பல அணு உலைகள் அமைப்பது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட பிரதமர் மன்மோகன் சிங் ரஷ்யா செல்ல உள்ளார். இதனை கண்டித்து கூடங்குளத்தில் டிசம்பர் 16, 17, 18 ஆகிய 3 தேதிகளில் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாகவும், கடையடைப்பு மற்றும் கடல் புறக்கணிப்பு போராட்டத்தையும் செய்ய முடிவு எடுத்துள்ளதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். 16, 17, 18 ஆகிய 3 நாட்களிலே பிரதமர் ரஷ்யாவில் இருக்கும்போது கடைகளிலும் வீடுகளிலும் படகுகளிலும் கருப்பு கொடி கட்டி அந்த 3 நாட்களையும் துக்க தினங்களாக நாங்கள் அனுஷ்டிக்கப் போகிறோம். அந்த 3 நாட்களும் மீனவர்கள் கடலுக்கு போக மாட்டார்கள், கடைகள் அடைத்திருக்கும். யானைகளுக்கு புத்துணர்வு முகாம், ஊட்டி அருகே கோவில் யானைகள் குவிந்தன. தமிழில் வாக்குமூலத்தை பதிவு செய்ய கோரிய சசிகலா மனு தள்ளுபடி, பெங்களூரு தனி நீதிமன்றம் உத்தரவு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.